அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 PM to 11:30 PM ஸ்ட்ராட்டஜி. நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3000 வரைக்கும் லாஸ் ஆகிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம், பேங்க் நிஃப்டி செல் சான்ஸு, ஃபினான்ஸ் நிஃப்டி செல் சான்ஸு, கூடாயில் ஆல்மோஸ்ட் பைக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்தோம், நேச்சுரல் கேஸ் செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்தோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மட்டும் நம்ம செல் ஆக்டிவேட்டர் கொடுத்துருந்தோம். ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 3000 to 5000 நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். இது எதனால் நம்மளுக்கு லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நேச்சுரல் கேஸ் செக் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியில் எதனால் தவறு நடந்துச்சு, நிஃப்டியில் எதனால் என்ட்ரி எடுத்து நம்மளுக்கு லாஸ் வந்து 3000 ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 5840 மேலே ஒரு பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா கொடுக்கல. காரணம் என்னென்னா நம்மளுக்கு ADXஓட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இல்லை, சரிங்களா? அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். இன்னும் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்ல. அதே டயத்தில் நம்ம 15 மினிட்ஸில் ஓகே, இப்போ 5 மினிட்ஸில் வச்சு டெய்லியில் செக் பண்ணோம்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன்வைக்கிறோம். அப்போ மீண்டும் செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இருந்தாலுமே 5840 மேலே பை சான்ஸும், செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5700 கீழே 5685 கீழே செல் சான்ஸு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு, க்ரீனு, பியூர் பாயிண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக இருக்குது. ADXஓட ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 100 to 150 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அமையும், சரிங்களா? செல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5700 கீழே பிரேக் அவுட் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டு. இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா 199 செல் சான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு வர்றோம். நல்ல ஒரு செல்லிங்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங்லேருந்து ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகுது. நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 183 செல் சான்ஸ் தான். லோ வந்து 79 வரைக்கும் போயிருக்கு. இது எதனால் காரணம் அப்படின்னா நம்ம சொன்ன டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸும் சூப்பர் ட்ரெண்ட். ADXஓட ஸ்ட்ரென்த்து ஸ்டில் செல்லில் தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் போனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் அமையும். இப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து எம் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த லோ 177 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப, ஏன்னா லாஸ்ட் வீக்கோட லோ வந்து பார்த்திங்கன்னா 177 தான், அதை பிரேக் அவுட் ஆகிறப்ப 173 பிரேக் அவுட் ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் செல் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அமையும், சரிங்களா? சரி, அதனால் வெயிட் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஒருவேளை ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 193 மேலே பை சான்ஸ் கிடச்சிதுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். காரணம் இந்த வாரத்தில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மந்த் எண்டு இந்த மாதிரி தான் நடக்கும். ப்ராஃபிட் பிக்கிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். மேலே போகும் 10 பாயிண்ட் இறங்கும். அப்போ எப்போ 100% வாய்ப்பு கிடைக்குமா, 1ஆம் தேதிக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அப்போ கூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஸ்டில் இது வரைக்கும் என்ட்ரிகள் கிடைக்கல. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம் எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டெய்லியில் செக் பண்ணப்போ பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட், ADX எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து 100% செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ மார்னிங் வந்து இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம கவனமாக இருக்கணும்னு நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட், ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லாமல் நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். இருந்துட்டாலுமே எடுக்கிற ரிஸ்க்கை நம்ம வந்து மினிமம் ரிஸ்க்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம், 3000 to 5000. இப்போ அந்த வகையில் ரிவர்ஸ் ஆகி கடைசியில் நம்மளுக்கு டவுன் ஆகிடுச்சு. இது காரணம் என்னென்னா இப்போதைக்கு மார்க்கெட் ஏறாது. எப்போ ஏறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 17250 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஏறும் அப்படிங்கிறத நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாகவே சொல்லியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத இப்போ மீண்டும் 17100 கீழே நம்மளுக்கு செல்லுக்கு தான், சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நார்மலாக ஓப்பன் ஆகியிருந்தால் நம்ம பண்ணுற ப்ராஃபிட்டே வேறு. இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி மினிமம் லாஸ் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும். நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், ரிஸ்க்கு மார்க்கெட்டில் சில நேரத்தில் லாஸ் ஆகத்தான் செய்யும். அதில் எந்த ஒரு மாற்றமும்லாம் அந்த ரிஸ்க்கை வந்து லோ ரிஸ்க்காக எடுக்கணும். அதுதான் நம்ம மெயினாக சொல்கிறது. இப்போ அடுத்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான், சரிங்களா? இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் சான்ஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இருந்தாலுமே வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 39800 கீழே செல் சான்ஸும், பை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 40 to 200 மேலே பை சான்ஸு. இப்போ வந்து 273 வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு ஏன் காரணம் என்ன ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ADXஓட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இல்லை, சரிங்களா? அதனால் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அது மூலம் டெய்லியில் செல் இருக்கிறனால செல்லுக்கு செல் தான் ப்ரிஃபரன்ஸ், சரிங்களா? மீண்டும் நாளை மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் மார்க்கெட்டில் ரிஸ்க் அதிகம். அதே டயத்தில் நம்ம கம்பல்சரி ரிஸ்க் எடுக்கிறனால தவறு இல்லை. மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.